Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பனீர் எக் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பனீரை வந்து நான் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு லேசாக பூ மாதிரி புரண்டி வச்சுருக்கிறேன். நம்ம ப்ரெட்டு நார்மல் ப்ரெட்டு, சாண்ட்விச் ப்ரெட்டு எனக்கு கிடைக்கல, இன்றைக்கி சாதா ப்ரெட்டு தான். ஒரு எக்கை வந்து ஸ்க்ரம்பிள்ட் எக், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் இது வறுத்து வச்சுருக்கிறேன். இதை அதுக்கு போட வேண்டிய கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பூண்டு, இஞ்சி, சோம்புத்தூள், இதையெல்லாம் லைட்டாக போட்டால் போதும். தக்காளி என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற அது கொதக்கொதன்னு வந்துடும், அதனால் நம்ம குழம்பு மாதிரி வரக்கூடாது. தக்காளி சேர்க்கணும், ஆனால் ஃப்ரீ உதிரியாக இருக்கணும். அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கழுவி எடுத்துடணும். கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அது வாய்க்கு வரும், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா. இது வந்து கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, புதினா மூணும் பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மொதல் வந்து நான் வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி, அது வதங்கின பின்னால் நம்ம எக்கை போட்டு 1 நிமிஷம் வதக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பன்னீரை போடுறோம், தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை வந்து ப்ரெட்டில் வச்சு நம்ம சாண்ட்விட்சை செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் அதிக விட வேண்டாம். நம்ம நெய் போட்டு ப்ரெட்டை இது பண்ணுறோம், பட்டர் போடல, இன்றைக்கி நெய் போடுறோம், அது ஒரு மணமாக இருக்கும். பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, கருவேப்பிலை தழை, நம்ம மசாலா எடுத்து வச்சதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கியிருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா வதக்கணும்னு இல்லை, ஒரு அரை வாசிக்கு மேலே வளர்ந்தால் போதும். நம்ம எக்கையும் பன்னீரையும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் எக்கையும் எடுத்து போட்டுட்டேன், பன்னீரையும் போட்டேன். அதாவது எக்கு போட்டால் கூட நம்ம 1-2 நிமிஷம் வதக்கலாம், ஆனால் பன்னீர் போட்டு 1 நிமிஷத்தில் நிறுத்திடணும். பன்னீர் நம்ம வந்து அப்படியே துருவணும், அதே சேஃபில் இருந்தால் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கிட்டு நாம் ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட ப்ரெட்டில் நான் வந்து எக்கு, பன்னீர், அந்த மசால் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த கீழ் சைடு வேகட்டும், நம்ம மேலே வச்சு திருப்பி போட்டுடலாம். அதாவது இந்த பன்னீரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பன்னீர் வந்து நம்ம பயங்கர அதிகமான கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், கொழுப்பு, கொலஸ்ட்ரால், விட்டமின், கார்பு கொஞ்சமாக இருக்குது. ஈக்குவலாக புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கரெக்டாக தான் சாப்பிடணும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க அது மாதிரி சாப்பிடணும். அதாவது இது வந்து மெதுவாக தான் ஜீரணமாகும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றவங்க அதை வந்து சாப்பிட்றப்ப அவங்களோட உடம்புல வந்து மெதுவாக கலோரி லெவல் ஏறும். அதே போல் எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து விட்டமின் ஏ, பி, சி, இ, கே இருக்குது. மெயினாக வந்து அது வந்து கேன்சரை வந்து இந்த எக்கு வந்து நம்ம தள்ளி போடுது வராத. பாஸ்பரஸ் இருக்குது, அதுபோல் அதில் எலும்பு, மூட்டு, பல்லு எல்லாத்துக்கும் நல்லது. இதில் வந்து அந்த செலினியம்னு ஒன்று இருக்குது, மூளைக்கு நல்லது. அதனால்தான் குழந்தைகளுக்கு சிறு வயசுலேருந்தே மூளையில் இருக்கிற ரேடிக்கல்ஸ் எல்லாம் நிறையா வளரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது குழந்தை இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்குல எக்கு கொடுக்கறதோட முக்கியத்துவம் அதுதான். அந்த சின்ன வயசுலேயே குழந்தைகளோட மூளை வளர்ச்சி நல்லா ஆகும். அதே போல் நம்ம வீட்டிலேயே ஒரு 2 வருஷ குழந்தையிலேருந்தே நம்ம டெய்லி 1 முட்டை கொடுப்போம், அதுதான் மெயின். அந்த குழந்தைகளோட பிரெயின் வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் முட்டை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எடுத்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் வளர்ற குழந்தைகளுக்கு சரி, கொஞ்சம் பெரியவங்களுக்கு 2 டேஸ் ஒன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இருக்க மஞ்சக்கருவு கொஞ்சம் கொலஸ்ட்ரால், அதனால் அது பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட எக் பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இது அந்த மசாலா, அந்த உள்ளே வைக்கிற மசாலா, இது நம்ம அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ப்ரெட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் செஞ்சுட்டு வெனிஸ் பேக்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.